வெல்கம் டு இன்று ஒரு தகவல் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மரச்சீப்பு ப்ளஸ் பிளாஸ்டிக் சீப்பு இது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த பிளாஸ்டிக் சீப்புனால் நம்ம இது வரைக்கும் சீவி நம்ம ஸ்கேல்புக்கு உண்டு பண்ண டேமேஜ் எந்த அளவுக்குன்றதை நம்ம இந்த வீடியோட கடைசியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மரச்சீப்புக்கும் பிளாஸ்டிக் சீப்புக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மரச்சீப்பு பார்த்தீங்கன்னா இது 100% வேப்ப மரத்தில் செஞ்ச ஒரு மரச்சீப்பு. சரிங்களா, இந்த மரச்சீப்பிலே வந்துட்டு முடிக்கு எது உகந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தில் செஞ்ச மரச்சீப்பு தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்கேல்புக்கும் ஹேருக்கும் நல்லது. சரிங்களா, அதுவே பிளாஸ்டிக் சீப்பு எதில் பண்ணியிருக்காங்க பாருங்கள், மேட் ஆஃப் ஏ டாக்ஸிக் பிளாஸ்டிக், அதாவது விஷத்தன்மை வாய்ந்த அந்த பிளாஸ்டிக்கில் செஞ்சது தான் இந்த பிளாஸ்டிக் சீப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மரச்சீப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ப்ராப்ளம்ஸை வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உடையது. அதாவது அது வந்து ஒரு இச்சி ஸ்கேல்பாக இருந்தாலும் சரி, ஒரு பெயினாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற ஃபங்கலாக இருந்தாலும் சரி, எல்லா வித இன்ஃபெக்ஷனையும் க்யூர் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த வேப்ப மரத்தில் செஞ்ச சீப்புக்கு இருக்குது. பட் அதே நம்ம இந்த பிளாஸ்டிக் சீப்பில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த வித ஒரு ட்ரீட்டும் இது வந்து பண்ணாது, ஹேருக்கும் சரி ஸ்கேல்புக்கும் சரி எந்த விதத்துலேயும் ஒரு நன்மையை பயக்காது. இது ஒன்லி ஃபார் ஒரு ஸ்டைலிங்கோசரம் அவ்வளோதான். மற்றபடி இது எந்த விதத்துலேயும் இது வந்து முடியையோ முடியோட ஸ்கேல்பையோ இன்ஃபெக்ஷனையோ இது ட்ரீட் பண்ணாது. அதே மாதிரி மரச்சீப்பு பார்த்தீங்கன்னா இது 100% இது நேச்சுரலான ப்ராடக்ட். சரிங்களா, இதுக்கு லைஃப் ரொம்ப அதிகம், இது வந்து ரொம்ப வருஷ கணக்கில் இது நமக்கு வரும், இது நம்ம ப்ராப்பராக கரெக்டாக நம்ம வச்சுருந்தா. ஆனால் பிளாஸ்டிக் சீப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டாக்ஸிக் ப்ராடக்டில் செஞ்ச ஒரு பிளாஸ்டிக். ஸோ இதுக்கு வித்தியாசத்தை பாருங்கள். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த மரச்சீப்புன்றது ஈக்கோ ஃப்ரெண்ட்லி, அதாவது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதது இந்த மரச்சீப்பு. அதே இந்த பிளாஸ்டிக் சீப்பு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு மிகுந்த கேடு தரக்கூடியது. இது மக்கா தன்மையுடையது, இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் புதஞ்சு அந்த வளத்தையே அழிக்கக்கூடியது இந்த பிளாஸ்டிக், அதாவது இந்த டாக்ஸிக்கில் செஞ்ச இந்த சீப்பு. பிளாஸ்டிக்ன்றது சீப்பு மட்டும் இல்லை, எல்லா வகையான பிளாஸ்டிக்கும் அது தீங்கு தரக்கூடியது தான், அதில் சீப்பும் வந்து அடங்கும். சரிங்க, சீப்பு வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம முடிக்கு வந்துட்டு டேமேஜ் தருது, அதுவும் பிளாஸ்டிக் சீப்பு எந்த அளவுக்கு உங்கள் முடிக்கு வந்து டேமேஜ் தருதுன்றதை பற்றி நீங்கள் இது வரைக்கும் யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. வாங்க நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை காட்டுறேன், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு அது வந்துட்டு ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயன்றதை இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு விளக்குறேன். ஒரு உலர்ந்த தலையில் நீங்கள் சீப்பில் இந்த மாதிரி சீவிட்டு சிறு சிறு பிட் பேப்பருக்கு அருகில் கொண்டு போய் நீங்கள் வைங்க, அது எல்லாமே ஒரு மேக்னெட்டில் இழுக்கிற மாதிரி அந்த சீப்பில் இழுக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக் எனர்ஜி, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம சின்ன வயசில் படித்த அதே பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி தான். ஸோ இது நீங்கள் தலையில் சீவும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் தலையில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி நியூட்ரான்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜியோட கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் உங்கள் வேர்க்காலுக்களுக்கு உங்கள் முடிக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து உங்கள் வேர்க்காலில் படுறதுனால உங்கள் முடியை நீங்கள் இழக்க நேரிடுது, உங்கள் முடி கொட்டுது. சரிங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் சீப்பை மாற்றுங்க. எவ்வளோ காஸ்ட்லி ஆயில்ஸ் வாங்குறீங்க, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க, இந்த சின்ன ஒரு சீப்பை ஒன்று வாங்குங்க மரத்தால் செஞ்சது, அதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட பெரிய ப்ராப்ளம் இந்த சின்ன சீப்லேயே வந்துட்டு சரியாக்கிறதுக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா, பெரிய விஷயத்தை தேடி போகிற நீங்கள் சின்ன இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, கண்டிப்பாக அதன் மூலிமா உங்களுக்கு உங்கள் முடி குட்டுற பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை வர்றதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்குது. நம்ம முன்னோர்கள் பெரியோர்கள் எல்லாம் இந்த மாதிரி சீப்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு இந்த கலர் கலராக இந்த பிளாஸ்டிக் சீப்பு டாக்ஸிக் பிளாஸ்டிக்கில் செஞ்ச சீப்பு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த ஹேரோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது. இப்போ இருக்கிற ஹேர் லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இந்த சின்ன விஷயத்தை நம்ம வந்துட்டு மாற்றத்தை நம்ம கொண்டு வருவோம், கொண்டு வந்துட்டு இந்த மாற்றத்துலேயே நமக்கு வந்துட்டு பெரிய சொல்யூஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இந்த மரச்சீப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய ஃபேன்சி ஸ்டோர்ஸு சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோட எண்டில்
ஒரு ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி, அதாவது நான் கேள்விப்பட்டேன், அவங்க இந்த மரச்சீப்பெல்லாம் செஞ்சு விற்கிறாங்க. நீம் ஆயில், நீம் மரத்தில் செஞ்ச இந்த மரச்சீப்பு. ஸோ இவங்க யார்கிட்டையும் கிடைக்கலன்னா, இல்லை இவங்கக்கிட்ட நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் இவங்களுக்கும் யூஸ்ஃபுல், உங்களுக்கும் யூஸ்ஃபுல். ஸோ அவங்களோட டீட்டெயில் அந்த நம்பர்ஸ் நான் தரேன், நீங்கள் முடிஞ்சால் அவங்கக்கிட்ட வாங்குங்க. இல்லை உங்கள் அக்கம் பக்கத்துலேயே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கினா அங்கே வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் யார்கிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ மரச்சீப்பை யூஸ் பண்ணுங்கள், உங்களோட ஹேரை வந்துட்டு பாதுகாத்துக்கோங்க, சரிங்களா? இதை பற்றிய டவுட், கிளாரிஃபிகேஷன் எதனாச்சும் இருந்துச்சுன்னா வழக்கம் போல் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்று ஒரு தகவல்.